ஒன்றிய அரசு போதிய அளவில் அளிக்காததால் சென்னையில் இரண்டாவது நாளாக தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு. தடுப்பூசி செலுத்த வந்த மக்கள் ஏமாற்றம். ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சருடன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இன்று சந்திப்பு. மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்பு பற்றி விளக்குகிறார். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மூன்றாவது நாளாக இலங்கை கடற்படை தாக்குதல். 20க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் இருந்த வலைகளை அறுத்து வீசியதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. நேபாளத்தில் பெய்யும் கனமழையால் பீகாருக்கு வரும் நதிகளில் வெள்ளப்பெருக்கு. வடக்கு பீகாரின் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ள நீரில் தத்தளிக்கும் கிராமங்கள். புதிய தகவல் தொழில்நுட்ப சட்ட விதிகளை ட்விட்டர் நிறுவனம் பின்பற்றவில்லை. சட்ட பாதுகாப்பை ட்விட்டர் இழக்க நேரிடும் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு 2 பொது தேர்வுகளை நடத்த ஒன்றிய அரசு திட்டம். கொரோனா பிரச்சினை எதிரொலியாக சிபிஎஸ்இ புதிய ஏற்பாடு. பழங்குடியின மக்களின் போராளி ஸ்டேன் சுவாமி சிறை காவலில் மரணம். நீதி கேட்டு நாளை மறுநாள் ஆர்ப்பாட்டம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.